ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுய விரும்பி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வந்து பர்ஃபி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். நட்ஸ்லாம் வச்சு நல்லா ஹெல்த்தியான டிஷ் இது. இது டெய்லியும் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி இது. வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பு வந்து நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வந்து வெல்லம், வேர்க்கடலை வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா வெல்லம் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. பிஸ்தா பருப்பு கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம், பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பிளட், இது டெய்லியும் ஒரு பீஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரோட்டீன்லாம் நல்லா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வெல்லத்தில் செய்யும் போது இன்னும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி தான். இப்போது என்ன பண்ணலான்னா, ஒரு பேனில் ஒரு கப்பு வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா வாங்கிட்டு வரும்போது அது கொஞ்சம் வந்து பொரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம திருப்பி வந்து வீட்டில் வறுக்கும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி வறுத்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் குறை குறைனா அரைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது வாயில் நல்லா கடிப்படும். அதுக்காக இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். தோலெலாம் நல்லா நீக்கிடுங்க. நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் போட்டு நம்ம பவுடராக கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இது எல்லாத்தையும் வந்து வறுத்துக்கலாம். இதையும் வந்து கொஞ்சம் பாதி வறுத்துட்டு பாதி வந்து நம்ம வந்து மேலே டெக்கரேஷன் வச்சுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு கொஞ்சம் நெய் விட்டுட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். நெய்யிலே வறுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பசங்களுக்கும் ரொம்ப குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு பர்ஃபி வந்து சாப்பிட்டாலே நல்ல ஹெல்த்தி. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம இதில் வந்து பாவு எடுக்கிறது தான் ரொம்ப பார்த்து பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் இலகுன மாதிரி ஆகிடும். பாவு வந்து நல்லா கட்டியாக எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபி வந்து நல்லா கல் மாதிரி கிடைக்கும். சொல்லப்போனால் நம்ம எந்த மாதிரி பாவு எடுக்கணும், நம்ம கமர்கட்டுக்கெலாம் எடுப்போம்ல அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பாவு எடுக்கணும். அந்தளவுக்கு கம்பி பதம் வந்து நல்ல ஒரு மூணு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த பர்ஃபி செய்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப்பாவது நீங்கள் போடணும் வெல்லம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக தண்ணி விடுங்க, நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டுட்டு நம்ம பாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து பீஸ் போட்டாலும் கல் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பர்ஃபி. இப்போது நம்ம வறுத்த அந்த முந்திரி இதாச்சு பாதி எடுத்து நம்ம அதையும் வந்து அரைச்சி வேர்க்கடலை பவுடரோடய நம்ம சேர்த்து செய்யும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி. நான் பாதி வச்சுட்டு பாதி மட்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பவுடராக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. வேர்க்கடலையும் இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாவு எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பர்ஃபி செஞ்சிடலாம். இப்போ பாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருக்குது பாருங்கள், ஏன்னா போட்டோடனே கல் மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணியில் போட்டோடனே அப்படியே ட்ராப் வந்து அப்படியே நிற்கணும், கரையக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் நீங்கள் லைட்டாக நெய் தடவி வச்சு, ஏன்னா பட்டர் பேப்பரில் போடும்போது உங்களுக்கு வந்து ஒட்டாது, ஏன்னா பாவு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து பட்டர் பேப்பரில் அப்ளை பண்ணும்போது ஒட்டவே ஒட்டாது, அப்படியே இருக்கும். ஆனால் பிளேட்டில் அப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னா பிளேட்லாம் ஒட்டிக்கும். இப்போது பாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்க வேர்க்கடலை பவுட்ரு, அதுக்கப்புறம் அந்த பாதாம் பிஸ்தா அந்த பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். அந்த பாவுலே கொஞ்சம் லைட்டாக வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த கட்டியார் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் குறை குறனையாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மழமழனு பவுட்ரு மாதிரி அரைக்க தேவையில்ல. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த வாயில் நல்லா கடிப்படும், அதனால் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த வேர்க்கடலை அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது உடனே வந்து கட்டியாயிடும், ஏன்னா பாவு நல்லா வந்து கம்பி பதத்துலலாம் சீக்கிரமாக கட்டியாயிடும்.
அதனால் நீங்கள் ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நீங்கள் பீஸ் போட ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு வந்து பர்ஃபி கேக் சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க, இல்லை உருண்டை பிடிக்க முடிஞ்சால் கூட பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கை சூடு தாங்குற அளவுக்கு உருண்டை பிடிக்கணும், இல்லைனா கூட நீங்கள் கேக் மாதிரியே கட் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் டெய்லியும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு, இன்னும் 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே ஊற்றினோம், இப்போ அந்த பட்டர் பேப்பர்லே ஊற்றிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் சூடோட கையில் பிடிக்க முடியாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நான் வந்து கேக் மாதிரியே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் வந்து உருண்டை மாதிரி கூட பிடிச்சி சாப்பிட்லாம், அது கூட நல்லாயிருக்கும். இப்போது நான் டெக்கரேஷனுக்காக நான் வறுத்து வச்ச பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன், ஏன்னா ஒரு ஒரு பீஸ் சாப்பிடும்போது நல்லா கடிப்படும், அதுக்காக நாங்கள் அங்கே கொஞ்சம் வைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணும்போது ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்களேருந்து சின்ன வரைக்கும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து சூட்டோடையே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப இறி கல் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சூடோடையே இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் 10 நிமிஷம் கழித்து. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் பீஸ் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இப்போவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா இறுகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உங்களால் பீஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு ஆறினோடனே கல் மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்து பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ஹெல்த்தியான நட்ஸ்லாம் போட்டு நம்ம செஞ்சதுனால. நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள வந்து தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.